முட்டு போகவில்லை. நீங்கள் இன்றைக்கு தொடங்கின இந்த நிறைவு மீட்டர் இன்றிதவே நீங்கள் உங்களால் உடல் கேட்டுக்கேன் இருந்தால் அதை எழுப்பிலே போடும் வண்ணம் ஏற்படுத்தப்படுகிறேன். தொடர்ந்து இதை இரண்டு இந்த வாரங்களிலே ஒரு கட்டுரையாக வடிவமைத்திருந்தால் நாங்கள் இந்த ஒரு பதிவு வேட்டை நாங்கள் ஒன்றுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு அதுவே அண்ணன் செய்யக்கூடிய அஞ்சலியாக அமையும் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த இடத்திலே அண்ணனுடைய புத்தகங்கள் பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை நான் செய்ய விரும்புகிறேன். வட்டத்தின் விழாவிலே முடிவில் மத்திய அமெரிக்க மிஷன் பாடசாலை மண்டபத்திலே 86 நடைபெற்றது. அன்றுதான் முதல் முதல் எங்களுடைய ஞானந்திரியர்கள் கேமரா வச்சு கொண்டு இந்த வட்டத்தினுடைய ஒரு படப்பிடிப்பதாக தொடங்கி அங்கிருந்து எங்களுடைய நட்பு கூட ஆரம்பித்தது ஒரே ஊரில் இருந்தாலும் கூட. அடுத்து அவருடைய தலைப்புகளை பாருங்கள், முடிவல்ல ஆரம்பம் எங்கிட்ட இந்த நாவல். இது பற்றிய நல்ல ஒரு அழகான கட்டுரை இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கின்றார் பிரணீதரன் ஜீவநதி ஆசிரியர். நல்ல விழாவாரியாக யார் இதை வெளியிட்டார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றன. அடுத்தது இரவில் அல்ல, இதில் தலைப்புகளை எத்தனை கூடமான விஷயங்களை சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. அடுத்தது முள்முடி மன்னர்கள், இதுவும் சமகால ஓட்டங்களை பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம். இன்னொரு தலைப்பை பாருங்கள், மீண்டும் புதிதாய் பிறக்கும். ஏற்கனவே இந்த வாழ்க்கை மோசமாக இருந்தாலும் நாங்கள் புதிதாக ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கானவர்கள். அடுத்து அவருடைய சிறுதர் தொகுப்பு வெளியிட்ட இந்த பெரியவர் இங்கே வந்திருக்கின்றார்கள். இலக்கிய பிரிவை சேர்ந்த பெரியவர்கள் இங்கே அவருடைய முக்கியமான ஒரு பிரதிநிதி சட்டத்திற்கு தேவராஜ் அவர்கள் இப்பொழுது காரணங்களிலிருந்து வந்திருக்கின்றார்கள். அவர்கள்லாம் இந்த பேரை உற்சாகப்படுத்தி இந்த நூல் வெளியிட மிகவும் போராட்ட காலகட்டம் வெளியிட வைத்தார்கள். உண்மையிலே சிறுகதையினுடைய அடையாளமாக இருந்தவர், சிறுகதை தொகுப்பிடாமல் நாவலூடாகவே தொடக்கத்தை நடத்தியவர். ஆனால் தேசிய இலக்கிய பேரவை அவரது அடையாளத்தை பதிவாக்கியது. அடுத்து என்னுடையதும் அம்மாவுடையதும், இந்த தலைப்புடாக பார்க்கலாம். அவருடைய குடும்ப உறவு, குடும்ப பின்னணி, தாய் தகப்பன் சகோதரர்களுடைய அந்த அந்யோன்யம் மிக அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு கதைகளூடாக. அடுத்து மணல் வெளி அரங்கு, இவருடைய இந்த அரங்கண்டது நாடகம் சம்பந்தமான விடயமாக இருந்தாலும் சிறுகதை தொகுப்பு அந்த கன்செப்ட் அவருக்கு ஆரம்பத்திலே சுக்கராச்சாரிய என்ற நாடகம் மிருசிக மண்டபத்திலே மிகவும் பிரபலமான முறையிலே மேடையேற்ற பெற்ற வரலாறு நாங்கள் செய்யப்பட வேண்டும். அவர் நாடகத்தினுடாகவே தந்தையுடைய வழிகளிலே ஆரம்ப காலங்களிலே தன்னுடைய முயற்சியை தொடங்கியவர். அடுத்து மறைவனுடைய மறைவோடு வெளியிடப்பட்ட இந்த மறந்து போகாத வாழ்வின் கதை, மருத்துவர்களின் மரணம் எப்படி இந்த மருத்துவர்களோடு தன்னுடைய மனைவியோடு தான் சந்தித்த சந்திப்புகள், அங்கே இடம்பெற்ற பிரச்சனைகள், தொடர்ந்து மறைவனுடைய இறப்பு என்பவற்றையெல்லாம் அவர் பதிவு செய்திருக்கின்றார். பத்திரிகைகளை அவர் ஏற்கனவே ஆட்சியாக இருந்து வழிகாட்டியிருக்கின்றார். இங்கே இருக்கின்ற பொழுது ஆதாரம் சஞ்சிகை, குங்களநாதம் பதவியினுடைய சில பகுதிகள், தொடர்ந்து மனிதர்கள் இருக்கின்ற பொழுது வெளிச்சம் சஞ்சிகை, பல்வேறு ஈழநாடு ஈழமுரசு போன்ற பத்திரிகையுடைய ஆசிரியராக இருந்திருக்கின்றார். இங்கே மீள வந்த பிற்பாடு, போருக்கு பிற்பாடு இங்கே வந்து தளவாசல் இருக்கின்ற சஞ்சிகை எழு கலைக்கு பிறவை அது கிளத்திலே புதுக்குறிப்பிலே தொடங்கப்பட்டது. அது தொடர்ச்சியாக இங்கே வந்து இந்த இதழ்களை மூன்றாவது இஷ்யூவாக இருக்க வேண்டும். நாலாவது நான்காவது பிறகு மூன்று இருந்தார்கள். இடையிலே இங்கே ஏற்கனவே வாய்ப்பு குறிப்பிட்டது போல அவருடைய இந்த 60வது மணிவிழாவை செய்ய வைக்கின்ற பொழுது அவர்களை அப்படின் தேவையில்லை நாட்டிலுமே காரணத்தை காட்டி மக்கள் இருக்கின்ற பொழுது இந்த விழாக்கள் எல்லாம் தவிர்த்தவை. ஆனால் ஒரு பதிவுக்கு அவர் சம்மதித்திருந்தார், நண்பர்கள் சேர்ந்து அந்த பதிவை ஏற்படுத்தியிருந்தார்கள். இவருடைய ஒத்துழைப்போடு தான் அப்படி ஒத்துழைப்பட்டு வருகின்ற பொழுதுதான் அவர் கூடாகவே தொலைபேசி தொடர்புகளை ஏற்படுத்தி பல்வேறு நண்பர்களுடாக பல்வேறு பதிவுகளை நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய என்பது பதிவும் பகிர்வும் என்கின்ற அந்த நூல் அதை கலந்திருக்க வேண்டும். நாங்கள் ஒன்று பெறவில்லை, அது அவருடைய வெளியீடு அல்ல, அது நண்பர்களுடைய வெளியீடு, அவருடைய இங்கே காட்சி வைக்கவில்லை. அதிலே அவரை பற்றி பல்வேறு விடயங்களை நண்பர்கள் அலசியிருக்கிறார்கள், சமகாலத்து எழுத்தாளர்கள். இப்படியா அவருடைய இந்த படைப்பொலை பற்றி ஒரு குறிப்பினால் நேரத்தை நான் கருதி கொண்டு இப்பொழுது ஒரு முக்கியமான திரு யோகேந்திரநாதன் அவர்கள் அவருடைய பாட்டு பட்டன அன்னை